Hi friends, welcome back to Tamil Amazing Facts. இன்னைக்கு நாம வித்தியாசமான சில உயிரினங்கள் பற்றி தான் பார்க்க போறோம். இப்படியெல்லாம் கூட உயிரினங்கள் இருக்குதா அப்படின்ற அளவுக்கு இந்த வீடியோ உங்களை ஆச்சரியப்படுத்தும். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. இந்த சேனலை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பேரல் ஐ ஃபிஷ். ஆழ்கடல்ல வாழ்ற ஒரு வித்தியாசமான மீன் தான் இந்த பேரல் ஐஃபிஷ். இந்த மீன்கள் பொதுவாக இந்தியன் அட்லாண்டிக் மற்றும் பசிபிக் பெருங்கடலோட ஆழமான பகுதிகளில் தான் அதிகமாக காணப்படுது. இந்த மீனுக்கு மற்ற மீன்களை விட வித்தியாசமான தலையும் கண்களும் இருக்கு. இதோட தலை கண்ணாடி மாதிரியான ஒரு அமைப்பால கவர் பண்ணப்பட்டிருக்கு. இந்த கண்ணாடி அமைப்புக்குள்ள ஒரு வித்தியாசமான திரவம் இருக்கிறதா சொல்றாங்க. கண்களை பாதுகாக்கிறதுக்கு இந்த கண்ணாடி மாதிரியான அமைப்பு இருக்கிறதா சொல்றாங்க. அதனால தான் இந்த மீனுக்கு பேரல் ஐஃபிஷ்னு பெயர் வச்சிருக்காங்க. இந்த மீன்களால நேராவும் பார்க்க முடியும், கண்ணை ரொட்டேட் பண்ணி மேல் நோக்கியும் பார்க்க முடியும். மெக்சிகன் மோன் லிசர்ட். இது ஒரு வித்தியாசமான உயிரினம்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இதோட தலை பார்க்கறதுக்கு பல்லி மாதிரியும், அதோட உடலை பார்க்கறதுக்கு அப்படியே புழு மாதிரியும் இருக்கும். இது நிலம் மற்றும் நீர் ஆகிய இரண்டு பகுதியிலையும் வாழக்கூடியது. கிட்டத்தட்ட 24 சென்டிமீட்டர் நீளம் வரை வளரக்கூடியது. இந்த மோன் லிசர்ட் தன் கண்ணில் படுற பூச்சிகள், எறும்புகள், புழுக்கள் எல்லாத்தையும் சாப்பிடுமா. இந்த மோலிசாட்டால எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது. இது விஷத்தன்மை உடைய ஜந்து கிடையாது. மற்ற விலங்குகள் இதை தாக்கி சாப்பிட வரும்போது தன்னுடைய உடலை பாம்பு மாதிரி நெளிச்சு நெளிச்சு அந்த உயிரினத்தை பயமுறுத்துமாம். பிரேசிலியன் ட்ரீ ஹாப்பர்ஸ். பிரேசிலியன் ட்ரீ ஹாப்பர்ஸ் பார்க்கறதுக்கு ஹாலிவுட் மூவிஸ்ல வர மான்சர்ஸ் மாதிரியே இருக்குமாம். ஆனா இது ரொம்பவும் அமைதியான ஒரு அழகான உயிரினம்னு சொல்றாங்க. இந்த பிரேசிலியன் ட்ரீ ஹாப்பர்ஸ் ஒரு சில மாதங்கள் வரைக்கும் தான் உயிர் வாழுமாம். ஆனா இந்த இனம் 40 மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடியிலிருந்தே இந்த உலகத்தில் வாழ்றதா சொல்றாங்க. டஃப்டட் டீர். மற்ற மான்களுக்கெல்லாம் நீளமான கொம்பும் சாதாரணமான பற்களும் இருக்கும். ஆனா இந்த மான்களுக்கு கொம்புகள் கிடையாது. கொம்புகளுக்கு பதிலாக வேம்பஸ்க்கு இருக்கிற மாதிரியான கூர்மையான நீளமான பற்கள் இந்த மான்களுக்கு இருக்கு. பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருந்தாலும் இந்த மான்களும் மற்ற மான்கள் மாதிரி தான் எல்லாமே செய்யும். கூர்மையான பற்கள் இருக்கிறதுனால இது பயங்கரமான மிருகம் நினைச்சிடாதீங்க. இது இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப அமைதியான மான்கள் என்று சொல்றாங்க. இந்த மான்கள் ஆசியா கண்டத்தில் தான் அதிகமா காணப்படுது. இதனுடைய கூர்மையான பற்கள் 3-4 சென்டிமீட்டர் நீளம் வரை வளரக்கூடியது. த லாம்ப்ரேஸ். தண்ணீர்ல வாழுற ஒரு பயங்கரமான உயிரினம் தான் இந்த லாம்ப்ரேஸ். இந்த லாம்ப்ரேஸ் ஆப்பிரிக்காவை தவிர மற்ற எல்லா பகுதியிலும் காணப்படுது. இதோட பற்களை பார்க்கறதுக்கு ரொம்பவே பயங்கரமாகவும் அருவறுப்பாகவும் இருக்கும். 7 வரிசைகள்ல பல பற்கள் இருக்கும். இதுகளுக்கு வாயோ தாடைகளோ கிடையாது. பெரிய மீன்களோட உடம்புல ஒட்டி அதோட ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கும் தன்மையுடையது. அந்த மீன் சாகுற வரைக்கும் அதோட உடம்புல ஒட்டி இருக்குமா. வயிறு நிறைய ரத்தம் குடிச்சிருச்சுன்னா இது மண்ணுக்கடியில போய் ஓய்வெடுக்க ஆரம்பிச்சிருமா. சில நேரங்களில் மனிதர்களை தாக்குவதற்கு இது முயற்சி பண்ணுமாம். பேல்ட் உக்காரி. இந்த உலகத்தில் மொத்தம் 260 வகையான குரங்கினங்கள் இருக்கு. அதில் தனித்துவமான குரங்கினம் தான் இந்த பேல்ட் உக்காரி. இந்த பேல்ட் உக்காரியோட யூனிக்னஸ் அதோடைய முடியும் அதோட மண்டையும் தான். அதாவது அதோட முகம் பார்க்கறதுக்கு ரெட் கலராக சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அதோட நீளமான முடி பார்க்கறதுக்கு ரொம்ப யூனிக்னஸாக இருக்கும். இதோட தலை பார்த்தீங்கன்னா வழுக்கை விழுந்த தலை மாதிரி இருக்கு. அதனால தான் இதற்கு பேல்ட் உக்காரின்னு பேர் வச்சிருக்காங்க. ஹாக்ஃபிஷ். கடலில் வாழும் ஒரு வித்தியாசமான உயிரினம் தான் இந்த ஹாக்ஃபிஷ். லாம்ப்ரே மாதிரி இதுக்கும் தாடைகள் கிடையாது. இதை கையில பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இதோட உடம்புல இருந்து பிசுபிசுப்பான ஒரு திரவத்தை இது வெளிப்படுத்துது. அந்த திரவம் ரொம்ப வழுக்கும் தன்மை கொண்டதா இருக்கும். அந்த திரவம் இதை தாக்க வரும் உயிரினங்கள்கிட்ட இருந்து இதை பாதுகாக்கும். அமெரிக்காவில் 1500 ஹாக்ஃபிஷ் எடுத்துக்கிட்டு ஒரு ட்ரக் போயிருக்கு. சின்ன ஒரு ஆக்சிடென்ட்னால அந்த ட்ரக்ல இருந்த ஹாக்ஃபிஷ் எல்லாமே ரோட்லயே விழுந்திருக்கு. ரோட்ல விழுந்ததுனால அந்த ரோடு ஃபுல்லா பிசுபிசு தன்மையா மாறிட்டு இருக்கு. இந்த பிசுபிசுப்பு தன்மையை கிளீன் பண்றதுக்கு அமெரிக்காக்காரங்க ரொம்ப பாடுபட்டிருக்காங்க. சீரியல் லீஃப் பீட்டில். இந்த வண்டுகள் பார்க்கறதுக்கு மற்ற வண்டுகளை மாதிரி தான் இருக்கும். ஆனா இதோட லார்வா பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமா கண்ணாடி மாதிரி இருக்கும். இந்த சீரியல் லீஃப் பீட்டில் யூரோப், நார்த் ஆப்பிரிக்கா, வெஸ்ட் அண்ட் சென்ட்ரல் ஏசியால தான் அதிகமாக காணப்படுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு தமிழ் அமேசிங் ஃபேக்ட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.